வணக்கம் தமிழா. டிஎன்பிசியில் லேட்டஸ்ட் நியூஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. செப்டம்பர் 1 அன்று நடந்த குருஃபோர் தேர்வு காலி இடங்கள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதிகரிச்சிருந்தாங்க, இப்போ திரும்படியும் காலி இடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது அஃபீஷியல் நியூஸ் தான், வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதோடய லிங்க்கும் நம்ம கீழே வச்சுருக்கோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணுங்கள். இந்த குருஃபோர் தேர்வுக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2019 ஜூன் 14 அன்று வெளியானது. இதற்கான தேர்வும் செப்டம்பர் 1 அன்று நடந்தது. இது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வேகன்ஸ் எவ்வளோ விட்டுருந்தாங்க பார்த்திங்கன்னா 6491 விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரவுட்ஸ்மேனில் வேகன்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 74 வேகன்ஸை கழிச்சப்போ மீது 6417 வேகன்சி. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் இதெல்லாம் கொஞ்சம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது 9398 காலியிடங்களாக இருந்தது. இப்போ வந்து காலியிடங்கள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 9882. எந்த இதில் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விஏஓவில் 1 காலியிடங்களும் ஜூனியர் அசிஸ்டண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 300 வேகன்சி கிட்டே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டைப்பிஸ்ட்டில் 100 வேகன்சி மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 40 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபீல்டு சர்வேயரில் எந்த மாற்றமும் இல்லை. மொத்தம் உங்களுக்கு 500 வேகன்சி கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முறைகேடு நடந்துக்கிட்டனால கண்டிப்பாக காலிடிங் எண்ணிக்கை வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தினா 500 வேகன்சி கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான கவுன்சிலிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காமல் உங்களை பாதையில் கரெக்டாக போய்கிட்டே இருங்க. முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே நின்றாதீங்க. நமக்கு தேவை ஒரு இடம் மட்டுமே. இதை தான் எப்பவும் சொல்லுவேன், நமக்கு தேவை ஒரு இடம் மட்டுமே, அதற்கு மட்டும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்போம். ஓகேங்களா? இந்த தகவலை உங்கள் நண்பர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன் அகாடமி டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடத்திக்கிட்டு வராங்க. இந்த ஆன்லைன் வகுப்பு அனைத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள டாப் எஜுகேட்டர்ஸ்க்கும் நடத்தப்படுகிறது. இது வந்து சப்ஜெக்ட் வைஸாகவும் டாபிக் வைஸாகவும் உங்களுக்கு எடுக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இந்த வகுப்பு அனைத்து நடைபெறுகிறது. இதில் உங்களுக்கு எம்சிக்யூ இடம்பெறும், பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் சீரீஸும் இருக்கும், வீக்லி குயிஸ் இருக்கும், மெகா குயிஸ்லாம் இருக்கும். இது உங்களுக்கு பேஜ் கோர்ஸும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட பேக்கேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் என்னுடைய ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். என்னோடய ரெஃபரல் கோடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழா அகாடமி. இது மட்டும் இல்லை, என்னோடய வீடியோ அதையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் 10% டிஸ்கவுண்ட் வாங்கலாம்.